हेलो फ्रेंड्स वेलकम टू जेनेसिसन इनकी நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோனா ஒரு mirror work design தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் வந்து இதுக்கு U shapeல neck mark பண்ணி ஆல்ரெடி ஒரு லைன் chain stitch போட்டுட்டேன் இது வந்து நான் canvas வந்து backல யூஸ் பண்ணிருக்கேன் ஏனா இந்த cloth வந்து ரொம்ப நைஸா இருக்கு சோ canvas இருக்கனால நான் ஸ்லோவா தான் chain stitchலாம் போட்டுட்டிருக்கேன் டைட்டா இருக்கும் அந்த மாதிரி canvas போட்டு யூஸ் பண்ணனும் cloth வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் இதுக்கு வந்து நான் நார்மல் golden color zari thread தான் யூஸ் பண்றேன் needle வந்து iron needle இப்போ நான் வந்து மூணு லைன் chain stitch போட்டு முடிச்சிட்டேன் next வந்து golden color cut beads எடுத்துக்கேன் இது யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஒரு லைன் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன் இது ஸ்டிட்ச் பண்ணவும் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்றேன் நான் வந்து மோஸ்டா sugar beadsலாம் ஸ்டிட்ச் பண்ணும்போது ரெண்டு ரெண்டு பீட்ஸா தான் ஸ்டிட்ச் பண்ணுவேன் பட் இது வந்து கட் பீட்ஸ்ன்றனால நான் ஒன்னு ஒன்னா தான் ஸ்டிட்ச் பண்ணிட்டேன் ரெண்டு ரெண்டா பண்ணா வந்து பெண்ட் ஆயிடும் நல்லா இருக்காது சோ வந்து நான் ஒன்னு ஒன்னா தான் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ எனக்கு ஏன்னா இது வந்து என்னோட ஃபேவரட் மேமோட பர்த்டேயோட ட்ரெஸ் வந்து நான் டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அவங்களோட அவங்க பர்த்டே அன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இது கம்ப்ளீட் பண்ணிட்டேன் 29th அன்னைக்கு ஆனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா மேம்க்கு வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த வீடியோலாம் எடுத்து கிட்டத்தட்ட 15 days மேலே ஆச்சு பட் ஆனால் மேம்க்கு விஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையோடு காத்துட்டு இருந்தேன் மேம்னா என்னோட காலேஜ் மேம் காலேஜில் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண மேம்னு கூட சொல்லலாம் நிறைய விஷயத்தில் ஸோ வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து கட் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ அப்ளை பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு வந்து நான் கொஞ்சம் கம்மியாகவே க்ளூ அப்ளை பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இதுக்கு மேலே பைப்பிங் ரோப் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ வந்து அது மேலே வந்து நம்ம ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸும் போட்டுருவோம் ஸோ கம்மியாக க்ளூந்தான் நல்லாயிருக்கும் ஸ்டிச்சஸ் போடுவோம் நான் வந்து த்ரெட்டு வந்து கரெக்டான அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் போடுறேன் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணி அந்த த்ரெட்டு வந்து ஆரஞ்சு கலரில் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இதுக்கு மேலே வந்து லோடிங் ஸ்டிச்சும் வந்து ஆரஞ்சு கலரில் போடுறதுனால நான் வந்து மிஷின் த்ரெட்டும் ஆரஞ்சு கலரில் எடுத்துருக்கேன் இப்போ ஒயிட் த்ரெட் தெரியாமலும் இருக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்காக தான் ரெண்டுமே நான் ஆரஞ்சு கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் இது காயறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா டைம் ஆகுறதுனால இப்போ நான் வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச்சஸ் போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஒயிட் கலர் த்ரெட் தெரியாமல் இருக்கும் இதுக்கு வந்து நான் டபுள் சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து இதில் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் கேன்வாஷ் யூஸ் பண்ணுறதுனால ஸ்டிச் பண்ண வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது டைட்டாக இருக்குது ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப நைஸாக இருந்துச்சு ஸோ வந்து நான் கேன்வாஷ் யூஸ் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து ஸ்டிச்சஸ் போட வந்து ரொம்பவே டைட்டாக இருக்குது பட் இப்படி போடும்போது வந்து கிளாத்துக்கு வந்து எந்த டேமேஜும் ஆகலை நான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கேன்வாஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா வீடியோ எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு எடிட் பண்ணி போட வேண்டியதான் எப்படி யூஸ் பண்ணணும் கிளாத் எப்படி டேமேஜ் ஆகாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு போடுறேன் செக் பண்ணுங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் அப்போ வந்து நான் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து நான் கண்டினியூஸாக வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டே இருங்க வீடியோஸ்லாம்
இப்போ நான் வந்து லோடிங் ஸ்டிச்சும் மறுபடியும் ஒரு லைன் கட் பீட்ஸும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக நெக் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ மிரர் எடுத்துட்டேன். இது வந்து ஒரு சைஸ் சின்ன மிரர், நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சைடு வந்து ஒரு சைஸ் பெரிய மிரர் எடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இந்த நெக் லைன் பக்கத்தில் வந்து ஒரு லைன்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைன் வந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு விட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு மிரரையும் ஸ்டிக் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து குட்டி மிரர், நெக்ஸ்ட் வந்து பெரிய மிரர் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே ஒரு லைன் விட்டு விட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு லைனுக்கு வந்து ரெண்டு மிரர். ஃபஸ்ட்டு வந்து இது குட்டி மிரர் எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய மிரர். ஒரு சைஸ் தான் டிஃப்ரென்ஸ், இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பெருசு சின்னது. இதுக்கு வந்து நான் கம்மியாக தான் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து நிறையா போட போகிறோம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ க்ளூ கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக தான் வந்து க்ளூ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பெரிய மிரர். இதே மாதிரியே ஒரு லைன் விட்டு விட்டு நான் மிரர்லாம் ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. இந்த லைன் எந்த கால்குலேஷனில் போட்டிருக்கேன்னா 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கேன். ஒரு லைனும் 2 சென்டிமீட்டர் கேப்பு. இதே மாதிரியே ஆர்டராக வந்து அந்த லைன் மாறாமல் கரெக்டாக ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு வந்து நான் டபுள் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன் சாரீ கலரில். இப்போ நான் வந்து ரெண்டுத்தையும் நாட் போட்டுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு ரெண்டு மிரர் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். இது வந்து நான் எப்படி ஸ்டிச்சஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 4 சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். 5 சைடு, சாரி, 5 சைடும் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி செயின் போட்டுக்கிட்டு மறுபடியும் ரிவர்ஸ்லேருந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச். இது மோஸ்ட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 5 சைடும் ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 1 சைடில் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வரும்போது பெரிய ஸ்டிச், மறுபடியும் இப்போ ஒரு குட்டி செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு பேக்கில் வரும்போது வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் கேப் விடாமல் அப்படியே போட்டுட்ருக்கணும். இது பாருங்கள், பார்த்தாலே மோஸ்ட்டாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து அதேமாரி ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக போட்டு இந்த மிரர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த அவுட்லைனில் வந்து ஒரு லைன் அப்படியே செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஹோல்ஸ்லாம் கொஞ்சம் தெரியுது. ஸோ வந்து நான் ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த எண்டில் வந்து ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி பக்கத்தில் இருக்க மிரருக்கும் நான் ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். இதில் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்குது. எப்படி நம்ம சின்ன மிரர் வந்து ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரியே தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 சைடும் கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 சைட்லேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் போகும்போது, ஃப்ரண்ட்டில் இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பேக்கில் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில், இதே மாதிரியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் போகும்போது ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு போடணும். இதே மாதிரி தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன், பாருங்கள். Thank you.
இப்போ நான் வந்து இந்த மிரருக்கு அப்படியே செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். அப்படியே இந்த எண்டில் வந்து ஒரு நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரியே நான் எல்லா மிரரையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிக் பண்ணிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக நல்லா காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலேயும் வந்து நான் இது இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காட்டுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் நான் ஜரி த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு ஒரு லைன் விட்டு இந்த லைனில் வந்து நான் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு ஒரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எண்டில் வந்து நாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் வந்து இந்த மிரர் இருக்குல்ல மிரர் லைனில் வந்து பாதியிலேருந்து பீட்ஸ் போட போகிறேன். இதுக்கும் நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த பிளேஸில் வந்து ரெண்டு பீட்ஸ் இல்லைனா மூணு பீட்ஸ் தான் பத்தும். ரெண்டு தான் பத்துது. ஸோ நான் வந்து இங்கே நாட் போட்டுக்கிறேன். மறுபடியும் இந்த சென்டரில் ஒரு லைன் இருக்குல்ல இங்கே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பிளேஸ்லேயும் வந்து ரெண்டு பீட்ஸ் தான் வைக்க முடியுது. இங்கே ஒரு நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பக்கத்தில் ஒரு லைன். இதுக்கு வந்து மோஸ்ட்டாக ஒரு ஒரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ரெண்டு ரெண்டாக பண்ணால் கண்டிப்பாக வந்து பெண்ட் ஆகிடும். ஸோ வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறதே ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த எண்டில் வந்து ஒரு நாட். இந்த சாரீ கலர் காம்பினேஷன் வந்து நல்லா இருந்துச்சு. பிங்க் வித் ஆரஞ்ச். அதனால தான் வந்து இந்த ஒர்க்கும் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிக்சர் வந்து லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். சாரீ பிக்சர் அண்ட் டிசைன் பிக்சர் ரெண்டுமே ஆட் பண்ணுறேன் வீடியோவோட எண்டில். செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கேன்வாஸ் போடும்போது இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த த்ரெட்டு வந்து வெளியே வர வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கேன்வாஷும் இருக்கனால ரொம்பவே டைட்டாக இருக்குது. ஒரு ஸ்டிச் பண்ணுவோம். இதில் வந்து நான் இந்த சாரீ பிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சாரீ. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர் வந்து ஆரஞ்ச் அண்ட் பிங்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்க்கும்போது இதில் இருக்கிறதோட இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் எங்கள் மேம்க்கு பர்த்டே விஷஸோட ரொம்ப ஆசையோடு டெடிகேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.